உலக தமிழ் மக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். நலம் தரும் நவ கிரகங்கள் நிகழ்ச்சியின் வாயிலாக நேயர்களே, நிறைய நிகழ்ச்சிகளை நம்ம வந்து என்னை பார்த்துருக்கீங்க. இந்த மீன ராசிக்காரர்கள் எல்லாரும் இதே மீனமே லக்னமாக இருந்தால் எப்படி இருக்கும், அந்த மீன லக்னத்தினுடைய பலன்கள்லாம் எப்படிங்கிறத நம்ம இந்த நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம். இந்த மீன லக்னத்துக்குன்னு தனிப்பட்ட குணங்கள் அப்படிங்கிறது இல்லை, மீன ராசியினுடைய குணங்களை இது வந்து அது ஒத்துதான் இருக்கும். மீன ராசியினுடைய குணங்கள் நான் என்னென்னலாம் சொன்னனோ அதெல்லாம் இதுக்கு இந்த மீன லக்னத்துக்கு அடித்தளமாகும். பொதுவாக மீன லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு பத்தாம் பாவாதிபதியும் குருவாக இருக்கிறதுனால, லக்னாதிபதியும் குருவாக இருக்கிறதுனால இது வந்து ஒரு உபஜய லக்னம்னு சொல்லுவாங்க, உபய லக்னம்னு சொல்லுவாங்க. உபய லக்னத்தில் பிறந்தவர்கள் மென்மையான மனிதர்கள், நல்ல மனிதர்கள், வெளிப்படையான மனிதர்கள். இந்த ராசி போக்குவரத்து இது ஏதாவது கெட்டிருந்துச்சுன்னா தான் இந்த குணங்கள் கெட்டு போகும், இல்லைனா அந்த மீன லக்னத்தினுடைய குணங்கள் அது அப்படியே நல்ல அற்புதமான ஒரு மேன்மையான எல்லாராலையும் போற்றப்பெறக்கூடிய பாராட்டப்படக்கூடிய ஒரு செல்வ செல்வாக்குகளை பெறக்கூடிய லக்னம் எதுனா அது மீன லக்னம். மீன லக்னத்துக்கு இரண்டாம் பாவாதிபதி யாருன்னு கேட்டிங்கன்னா செவ்வாய். அதனால் இவங்க எப்போதுமே வந்து பேச்சு அப்படிங்கிறது சில நேரத்தில் ரொம்ப ஹார்ஷாக இருக்கும், தப்புன்னு எதை சொல்லக்கூடாதோ அதை இமீடியட்டாக சொல்லிடுவாங்க, எதை பேசக்கூடாதோ அதை பேசிடுவாங்க. அதே ரெண்டில் செவ்வாய் இருந்ததுன்னா அடிக்கடி வாக்குவாதங்கள் ஏற்படும் அவங்க வீட்டில். அதே ரெண்டில் சனி இருந்ததுன்னா காசு பணங்கள்லாம் ரொம்ப விரயமாகி போகும், சேமிப்புகள் இருக்காது. அதே ரெண்டில் சனியும் குருவும் இருந்தது அப்படின்னா அவங்களே சம்பாதிச்சு அவங்களே எல்லா சொத்துக்களையும் விரயம் பண்ணிடுவாங்க. இப்படிலாம் நிறைய சப் டிவிஷனாக அனலைஸ் பண்ணணும். நம்ம இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கம் வந்து இந்த லக்னத்தினுடைய குணம் எப்படி இருக்கும், இதுக்கு என்னென்ன மாதிரியான திசைகள்லாம் இவங்களுக்கு நன்மையை பயக்கும், எந்த மாதிரி திசைகள் வந்து டேஞ்சரஸ், கவனமாக இருக்கணுங்கிறதெல்லாம் சொல்கிறது தான். அதனால் அந்த 20 நிமிட நிகழ்ச்சியில் நம்ம வந்து ஆக்கப்பூர்வமான விஷயங்களை நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து பொழுதுபோக்கு நிகழ்ச்சி அல்ல, உங்களை நீங்களே பழுது பார்க்கும் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சி பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் பயன் தரக்கூடியதாக இருக்கும் என்பது, இதுக்கு ஜாதி மத நிறபேதங்கள் இல்லை, தமிழ் தெரிந்த அனைவரும் இந்த நிகழ்ச்சிக்கு சொந்தக்காரர்கள். ஒவ்வொரு லக்னத்திலையும் உங்கள் ஃபேமிலியில் யார் யாரெல்லாம் என்னென்ன லக்னம் இருக்கிறாங்களோ அவங்க அத்தனை லக்னத்துக்கும் நான் இதில் விளக்கங்கள் சொல்லியிருக்கேன், அனைவரும் பார்த்து பயனடையுங்கள். வெறும் ராசி பலன்களை மட்டுமே நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும்போது என்னுடைய உள் மனம் என்று என்பது அடித்து கொண்டே இருந்தது. அதாவது ராசி பலன் மட்டுமே நம்முடைய பலன்களையும் நம்ம வாழ்க்கையும் தீர்மானிக்காது. குரு பயிற்சி பலன்கள், சனி பயிற்சி பலன்கள், ராகுகேது பயிற்சி பலன்கள் அது மட்டுமே நம்முடைய வாழ்க்கையை தீர்மானமாக ஆக்காது. அது அப்படியே ஆக்குமேயானால் நாமும் 3 பல்கலைக்கழகங்கள் சென்று இந்த ஜோதிடவியலில் பட்டம் ஏற்படுப்பை படித்து உங்கள் முன் பேசும் பொழுது வெறும் கோச்சார ரீதியான பலன்களை சொன்னால் அது அரைத்த மாவை அரைத்தது போன்றதாகும். நானும் பேசுவேன், அடுத்தது குரு பயிற்சி, சனி பயிற்சி, மக்கள் நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்காங்க. எல்லாரும் வந்து எப்போ நீங்கள் சொல்லுவீங்க, எங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க, எங்கள் ராசிக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்லாம் கேட்கும்பொழுது உங்கள் ராசிக்கு எப்படி தாங்க இருக்கும், இப்படி தாங்க இருக்கும்னு சொல்கிறத விட நம்ம மூதாதையர்கள் நமக்கு சொல்லி வச்சதே கொஞ்சம் சொல்ல தானே வேணும். அதனால் நீங்கள் உங்களுடைய கோச்சார ரீதியான பலன்கள் 30% எடுத்துக்கொண்டு மீதி 70% உங்களுடைய லக்னம், ராசி, திசா, புத்தி, அந்தரம். இந்த திசா, புத்தி, அந்தரம் தான் உங்களுடைய லைஃப்பில் எல்லாமே தீர்மானிக்குது. அப்போ மீன லக்னத்தை சார்ந்தவர்களுடைய குணங்கள், அவங்களுடைய பிஹேவியர், அணுகுமுறைகள் எல்லாமே நீங்கள் என்னுடைய மற்ற எபிசோடில் மீன ராசியினுடைய குணங்களை பாருங்கள். ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் நான் ஒரு மெசேஜ் சொல்லியிருப்பேன் உங்களுக்கு. இப்போ இந்த மீன லக்னத்துக்கு சூரியனுடைய திசை, சரி, அதற்கு முன்னாடி இந்த மீன லக்னத்துக்கு 2 பாவகம் செவ்வாய், அதனால் படபடவென்ற பேச்சுக்காரர்கள் ஏதாவது பேச தெரியாமல் பேசி பல நேரங்களில் சிக்கலில் மாட்டிக்கொள்வார்கள் அப்படிலாம் நம்ம பார்த்தோம். அதுக்கு அடுத்தது நல்ல வாகனம், ஸ்டேட்டஸான வாழ்க்கை, நல்ல புதிய வாகனம், வாகன பிரியர்களாக இருப்பார்கள். அதற்கு அடுத்தது வயிற்று நோய், வயிற்று வலி, மேல் வயிற்று வலி, அப்டோமினில் வந்து ப்ராப்ளம், இதெல்லாம் ஏற்படுறதுக்குண்டான வாய்ப்புகள் இவர்களுக்கு உண்டு. கண் கண்ணாடி அணியக்கூடியது, கண் பொங்குதல், கண் எரிச்சல், அது சார்ந்த நோய்கள் வருவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. முதல் பெண் குழந்தை பிறக்க அதிகமான சான்சஸ் உங்களுக்கு இருக்குது, முதல் பெண் குழந்தை பிறக்கும். 10 பாவாதிபதி உங்களுக்கு குருவாக இருக்கிறதுனால
பத்துக்குடையவன் குருங்கிறது போதித்தல், போதனை. நல்ல பள்ளிக்கூடம் கட்டலாம், ஸ்கூல், அதே மாதிரி பேங்க், அதே மாதிரி உணவகம், ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், பெரிய பெரிய ஹோட்டல், தங்கும் விடுதிகளுடன் கூடிய ஹோட்டல்ஸ், அதே மாதிரி அரிசி சார்ந்தது, உணவு தானியங்கள், டிபார்ட்மெண்டல் ஸ்டோர், ஏஜென்சிஸ், அனைத்து வகையான உணவுப் பொருட்கள் விற்பனை செய்யக்கூடிய ஏஜென்சிஸ், இதெல்லாம் நீங்கள் எடுக்கலாம். கோவில்கள், மடாலயங்கள் பணிபுரிதல், கோவில் சார்ந்த பணிகள், சிற்பக்கலை, சிற்பங்கள் சார்ந்தது, கோவில் சிற்பங்களை வாங்கி விற்பனை செய்தல், இப்படியெல்லாம். பூஜா ஸ்டோர், பூஜை திரவியங்கள், திரவிய சாமான்கள், ஹோம சாமான்கள், இப்படி உங்களுக்கு வந்து நிறைய இருக்குங்க. எல்லாத்தையும் 20 நிமிஷத்துக்குள்ளார நம்ம சொல்ல முடியறதில்ல, அதனால் நம்ம வந்து ஒவ்வொன்றா நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இப்போ இந்த மாதிரியான தொழில்கள்லாம் நீங்கள் ஈடுபட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லது. மீன லக்னத்தை பொறுத்த வரைக்கும் 10ஆம் பாவாதிபதி குருவாக இருக்கிறதுனாலையும் லக்னாதிபதியுமே குருவாக இருக்கிறதுனால இவர்கள் நேர்மையான தொழில்கள் தான் ஈடுபட வேண்டும். ஏன்னா கேஷ் அண்ட் கேரி பிஸ்னஸ் எதுவாக இருந்தாலும் செய்யலாம். ஒரு பள்ளிக்கூடம், அதே மாதிரி ஒரு ஃபைனான்ஸ், அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிட்ஃபண்ட், அரிசி ஆலை, இதெல்லாம் அந்த மீன லக்னத்துக்கு பொருந்தும். அதை விடுத்து ஃபேக்ட்ரியாகும், வேலையாட்களை வச்சு வேலை வாங்கக்கூடிய ஃபேக்ட்ரி, இரும்பு சார்ந்த தொழில், இதெல்லாம் அவங்க செஞ்சாங்கன்னா நிறைய என்னுடைய கருத்து, என்னுடைய அனுபவ ஆய்வில் வந்து ஒரு மேட்ச் ஆகலை. அதே மாதிரி கம்ப்யூட்டர் சார்ந்த சாஃப்ட்வேர் லைன்லாம் நீங்கள் பண்ணலாம். உபயம் உபயத்தை ஈர்க்கும்னு சொல்லுவாங்க, அதனால் வந்து உபயத்துக்கு உண்டான ஃபீல்டுகளில் நீங்கள் எது வேணாலும் செய்யலாம். சரி நேர்களை, நம்ம வந்து நிறைய பிஸ்னஸ் வந்து நிறைய உங்களுக்கு இருக்குது, நம்ம அதை ஜாதகத்தை நம்ம பார்ப்போம். தற்சமயம் வந்து உங்களுக்கு என்னென்ன திசைகள் நன்மை செய்யும், கெடுதல் செய்யும். இப்போ சூரியன் எடுத்துட்டிங்கன்னு வைங்களேன், சூரியன் வந்து 6 ஆண்டு காலம், ருணரோக சத்ரு, கடன் நோய் எதிரி. அப்போ உங்களுடைய லக்னத்துக்கு வந்து அது கடனையும் நோயையும் சத்ருக்களையும் ஏற்படுத்தக்கூடிய திசை. இதெல்லாம் வந்து ஒரு மத்தியம வயசில் வரும்பொழுது கேர்ஃபுல்லாக இருக்கணும். மீன லக்னக்காரர் வந்து பிஸ்னஸ் பண்ணுறேன்னு பண்ணி லாஸ் ஆகிடக்கூடாது. கடன் பெரிய கடன் இல்லாமல் தொழில் இல்லை, ஆனால் கடனே பிரதானமாக இருந்து அதை அடைக்க முடியாமல் போகக்கூடாது, அதுதான் என்னுடைய நோக்கம். சிறு பிள்ளைகளுக்கு இருந்தால் வயிற்று நோய் வரும், வாலிப வயசில் இருக்கும்போது கல்யாணத்துக்காக நிறைய விரைய செலவினங்களை பண்ணுவாங்க, அவ்வளோ சீக்கிரம் வர நம்மையாது. அதே வந்து நான் ஒரு பிஸ்னஸ் மேனாக இருந்தாங்கனாக்க கடன் பாட்டுக்கு அதிகமாகிட்டே இருக்கும், குறையாது. அதனால் வந்து உங்களுடைய ஜாதக அடிப்படையில் பிஸ்னஸ் மேன் அப்படிங்கிறவங்க கடன் அந்த சூரிய திசையில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. அது கண்டிப்பாக கடனை பண்ணுன்னா கடனை பண்ணியே தீரும், அதுக்கு ஒரே ஆதிபத்தியம் தான், இன்னொரு ஆதிபத்தியமே கிடையாது. ஆனால் சந்திர திசை இருக்க பாருங்கள், அது வந்து உங்களுக்கு யோகத்தை தரும். உங்களுக்கு யோகாதிபதியே வந்து சந்திரன் தான். இந்த லக்னத்துக்கு யோகத்தை தரக்கூடியது புத்தி அறிவை பயன்படுத்தி நல்ல மேன்மை அடைவது, புத்திரர்களால் மேன்மை, புத்திர குழந்தை பாக்கியங்கள் கிடைக்கிறது, அநேக பெண் குழந்தைகள் பிறத்தல், குழந்தைகளுக்காக செலவிடுதல், குழந்தைகளுக்காக நல்ல விதமாக சக்ஸஸ்ஃபுல்லாக அவங்களுக்காக வாழ்க்கையை வந்து அர்ப்பணம் செய்கிறது, அதே மாதிரி நல்ல அறிவை பயன்படுத்தி மேன்மை அடைவது, இதெல்லாமே வந்து உங்களுக்கு சந்திர திசை ரொம்ப அற்புதமான நல்ல திசை. அடுத்தது மார்ஸ், செவ்வாய். செவ்வாயினுடைய திசை வந்து உங்களுடைய மீன லக்னத்துக்கு தனபாக்கியாதிபதியினுடைய திசை. இதில் தான் வந்து வீடு கட்டாதவங்க வீடு கட்டுவாங்க, இடம் வாங்காதவங்க வாங்குவாங்க, பாக்கியங்கள் வந்து சேரும், நகைகள் ஆபரணங்கள் வந்து சேரும், இன்க்ரிமெண்ட்டு பணம் வந்துட்டு அதிகரிக்கக்கூடிய அமைப்பு, எல்லா வகையிலையும் மேன்மை தரக்கூடிய திசை இந்த செவ்வாயினுடைய திசை. செவ்வாய் திசையில் நீங்கள் சகட்டு மீனைக்கு உங்களுடைய பிஸ்னஸ்லாம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலாம், டெவலப் பண்ணலாம், அது உங்களுக்கு நன்மை செய்யக்கூடியது, அதை பற்றி டோன்ட் கேர். அடுத்தது ராகுனுடைய திசை, மீன லக்னம் ராகுனுடைய திசையில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் சார். காரணம், மீன லக்னம் அதிபதி குரு. இந்த சொசைட்டியில் வந்து நம்ம ஒரு நல்ல பேரை வாங்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னாக்கா அப்போ இந்த ராகுவோட திசை வந்து பேரை கெடுத்து விட்டுரும். அதனால் ராகுக்கிட்ட நீங்கள் டச்சப்லேயே இருக்கக்கூடாது. ராகுங்கிறது என்னங்கிறது நம்ம ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் சொல்லியிருக்கோம், பட் அது வந்து எதிர்மறையான ஒரு பிளானட். அது நல்லவர்களுக்கும் யதார்த்தமானவர்களுக்கும் அது நன்மை செய்யாது. சூட்சிமவாதிகளும் அதே மாதிரி அதை ஹேண்டில் பண்ணக்கூடியது. இப்போ பாம்பு இருக்குன்னா பாம்பை யார் ஹேண்டில் பண்ணுவாங்களோ அவங்களுக்கு தான் அது அவங்கள ஒன்றும் செய்யாது. அந்த சர்பத்தை நீங்கள் போய் கையில் எடுத்து விளையாண்டிங்கன்னா என்னாகும், அது மாதிரி தான் மீனத்துக்கும் அந்த சர்பத்துக்கும் தொடர்பில்லை. அதனால் அந்த திசை வந்து உங்களுக்கு நன்மை செய்யாது. அது மீதி ஆதிபத்தியங்கள்லாம் பார்த்து நல்லா இருந்துச்சுன்னா உங்கள் ராசியினுடைய தன்மைகள்லாம் ஆராய்ஞ்சு பார்த்து நன்மை செய்யும்னா எத்தனை பர்சன்டேஜுங்கிறத நான் தெளிவாக சொல்லிடுறேன், அது நம்ம இந்த நிகழ்ச்சியில் இப்போ பேச முடியாது.
அதற்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரு மகாதிசை. மகாதிசை என்பது நீண்ட கால திசை, அது குரு மகாதிசை. குரு 16 வருஷம், லக்னாதிபதி 10 குடையவன். இதில் தான் உங்களை வந்து உங்கள் புகழையும் சொசைட்டியில் வந்து ஒரு நல்ல பேரையும் நல்ல நீங்கள் உங்கள் பிராண்டடை வந்து பிராண்டட் வேல்யூவை வந்து ஸ்ட்ராங் பண்ணுறதுக்கும் உண்டான காலம். நீங்கள் வந்து ஒரு பிராண்டட் ஒரு அரிசி ஆலை வச்சுருக்கீங்க, ஒரு அரிசி ஆலைக்கு உண்டான ஒரு பெயர் வச்சுருக்கீங்க, அந்த பெயர் இந்த குரு திசை வருது. அந்த அரிசி ஆலைக்கு இந்த குரு திசையில் நீங்கள் என்ன பேர் வச்சு டெவலப் பண்ணிங்களோ அது வந்து அப்படியே ஊரெல்லாம் பரவிப்படும், ஏற்றுமதி வரைக்கும் போவோம், எக்ஸ்போர்ட்டே பண்ணுவீங்க. குருவுக்கு உண்டான இந்த குணம், குருவுக்கு உண்டான அந்த தொழில், அதெல்லாம் இருந்து குருவுக்கு உண்டான திசை நடந்துச்சு அப்படின்னா அதில் மிகப்பெரிய மல்டி மில்லியனர் நீங்கள் தான். அப்போ குரு தான் உங்களுக்கு சுக்கரனுக்கு ஒப்பான சுக்கர திசை மாதிரி மீன லக்னத்துக்கு நன்மை செய்யுமே வழிய சுக்கர திசை நன்மை செய்யாது. அப்போ குரு திசை தான் சுக்கரன் மாதிரி பாவித்து கொள்ள வேண்டும். குரு திசையில் தான் உங்களுக்கு எல்லா வகையான முன்னேற்றம் மேன்மை எல்லாமே கிடைக்க போகுது. சரி, அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா குரு திசை முடிஞ்சு சனி மகாதிசை. தனா அதாவது லாபாதிபதியும் விரையாதிபதியும் சேர்ந்து திசையை நடத்துகிறார். என்னுடைய அனுபவ அறிவில் சனி திசை ஒன்று உங்களுக்கு கெடுதல் செய்யலைங்க, சனி நல்லா இருக்கும். விரயம் என்பது எல்லாரும் லாபத்தை சம்பாதிச்சா விரயத்தை பண்ண தான் செய்வாங்க. இந்த விரயமே பிரதானமாக இல்லாமல் பார்த்துக்கொள்ளுங்கள். சனி திசை நீங்கள் உழைத்த உழைப்பிற்கு உண்டான ஊதியத்தை கொடுப்பார். சனி அதிர்ஷ்டசாலி அல்ல, சனி யோகக்காரன் சொல்றதை விட உழைப்பினால் முன்னேற்றம் அடையக்கூடியவன். எந்த அளவுக்கு நீங்க எஃபோர்ட் போட்டீங்களோ அந்த அளவுக்கு இந்த சனி திசையில உங்களுக்கு மேன்மை கிடைக்குங்க, அந்த அளவுக்கு உங்களுக்கு நன்மையும் கொடுக்கும். ஒரு மீன லக்னத்தில் பிறந்த நீங்க ஒரு நீண்ட கால ராகு திசை சந்திக்கிறீங்க, நீண்ட கால குரு திசை சந்திக்கிறீங்க, அடுத்தது நீண்ட கால புதன் திசையும் சந்திக்கிறீங்க, சனி திசையும் சந்திக்கிறீங்க, மூணு. நாலாவது நீண்ட கால 17 ஆண்டுகள் புதனுடைய திசையை சந்திக்க போறீங்க. இப்போ நாலு திசையுமே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 70 ஆண்டுகள் வந்துடுது. ஒரு மீன லக்னத்தில் பிறந்து உதாரணமாக ஒருத்தர் வந்து புனர்பூச நட்சத்திரம் கடகராசியில் பிறக்கிறாருன்னு வைங்க, அது மிதுன ராசியில் பிறக்கிறாருன்னு வைங்க. நீண்ட கால திசைகள் குருவில் வந்து பாதி வருஷம் சனி முழு திசை, அதுக்கப்புறம் புதன், எல்லாமே நீண்ட காலமாக வந்துடுது. ஒரு திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தீங்கன்னா நாலு திசை வந்துடுது. இந்த நாலு திசையுமே உங்களுக்கு வந்து எப்படிலாம் இருக்கும் அப்படின்னா மீன லக்னத்தை பொறுத்த வரைக்கும் அந்த ராகுனுடைய திசை கேர்ஃபுல்லாக இருக்கணும், குரு திசை யோகத்தை கொடுக்கும், சனி திசை நோ ப்ராஃபிட் நோ லாஸ் பட் அது வந்து பெட்டர். அடுத்தது புதன் திசை, உபய லக்னத்திற்கு புதன் நல்லவன் இல்லை, இருந்தாலும் அவன் இயற்கையில் தீயவன் இல்லை. புதன் இயற்கையில் தீய கிரகம் இல்லாததுனால உங்களுக்கு அது நன்மை செய்யக்கூடிய ஒரு பிளானட்டாக மாறுது. அதில் வந்து அதில் என்னுடைய அனுபவ அறிவில் நான் பார்த்த வரைக்கும் மீன லக்னத்துக்கு புதன் கெடுதலை செஞ்சிருச்சுன்னு சொல்லலை. அதில் உங்கள் அறிவையும் புத்திசாலித்தனத்தையும் பயன்படுத்தி ஏதோ நாலு பேர்கிட்ட நல்ல பேர் வாங்கி டெவலப் ஆயிடுவீங்க. ஆனால் அங்கே கேது திசை வருது பாருங்க, அதில் தான் நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும். கேதுனுடைய திசை வந்து உங்களுக்கு எந்த வகையிலையும் ஒரு பெரிய முன்னேற்றத்தையோ ஒரு மேன்மையோ தர முடியாது. ஏன்னா கேது தகுந்த மாதிரி நீங்கள் வேணால் ஆச்சாரமாக அனுஷ்டானமாக அந்த ஆன்மீக ரீதியாக ஸ்பிரிச்சுவலில் உள்ளே இறங்கிட்டீங்கன்னா மீன லக்கணம் கேது திசையில் தப்பிச்சிக்கலாம். அதே இந்த ஸ்பிரிச்சுவல் இல்லாமல் அந்த கேதுனுடைய திசை வந்து உங்களுக்கு நன்மையை செய்கிறதுக்கு வாய்ப்புகள் மிக குறைவு. அதனால் கேதுவை போல் கெடுப்பார் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க, அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துக்குங்க. அடுத்ததுங்க மிக முக்கியமாக மீன லக்கணத்திற்கு வந்து சுக்கரனுடைய திசை. இந்த சுக்கரனுடைய திசை வந்துங்க 20 ஆண்டுகள் என்னுடைய அனுபவத்தில் 3-8 குடையவனுடைய திசை. அது சுக்கரனுடைய திசை வந்து அந்த உங்களுக்கும் அவங்க அந்த சுக்கரனுக்கும் வந்து அந்த எதிர்மறையான விஷயங்கள் இருக்கு. ஏன்னா நேர் 8 பாவகமாக வந்துருச்சு பாருங்க. மீன லக்னம் இருக்கு, நல்ல மனிதர் நல்ல மனிதர், அதே மாதிரி நல்ல கிரகம்தான் சுக்கரனும். பட் உங்களுக்கு நேர் 8 பாவகமாக வந்துருச்சு பாருங்க. அதில் நிறைய பேருக்கு நான் பார்த்த வரைக்கும் இந்த திசையில் நிறைய லாஸ் ஆகிருக்கு, பிஸ்னஸ்லாம் ஸ்டாப் ஆகிடுச்சு, எதுவுமே பண்ண முடியாமல் போயிட்டாங்க. எப்படி ரிஷப லக்னத்துக்கு குரு 8 பாவாதிபதி இயற்கை நல்ல கிரகமாக இருந்தாலும் அது நன்மை செய்யவே இல்லையோ அதே மாதிரி தாங்க மீன லக்னத்திற்கு அதே சுக்கரன் வந்து நன்மை செய்வதில்லை, பழிக்கு பழிங்கிற மாதிரி.
அதனால மீன லக்னத்துல பிறந்த யாரா இருந்தாலும் நல்ல தெளிவாக சோதிடர்களை அணுகி தாம் இப்பொழுது செய்து கொண்டிருக்கக்கூடிய தொழிலில் எதெல்லாம் செய்யலாம், எதெல்லாம் செய்யக்கூடாது, எதெல்லாம் யார் பேரில் மாற்றி வைக்கலாம், அது மாதிரி பண்ணிட்டீங்கன்னா உங்கள் செயல்பாடுகள் சிறப்பாக இருந்தால் அந்த வெற்றி 100% உங்களுக்கு நிச்சயமாக இருக்கும். அந்த தொழில் அப்படிங்கிறதுல நீங்கள் வெளியே வந்துடணும். அப்போ சுக்கரனுடைய திசையினால் உங்களுக்கு எந்த வகையிலையும் பெரிய பெனிஃபிட் இருக்காது. என்ன நேயர்களே, நாம் இந்த மீன லக்னத்திற்கு லயனாக என்னென்ன திசைகள் நன்மை செய்யும்னு பார்த்தோம். சுக்கர திசை நன்மை செய்யாது அப்படின்னும், ஏதாவது ஒரு சில ஆதிபத்தியங்கள் இருந்தால் இந்த சுக்கர திசை உங்களுக்கு நன்மை செய்யக்கூடியதாக இருக்குமே ஒழிய இயற்கையாக சுக்கரன் வந்து உங்களுக்கு நன்மை செய்யாது. அதனால் நீங்கள் செய்யக்கூடிய பிஸ்னஸ் கவனமாக பார்த்து செய்யுங்க, அவசரப்படாதீங்க. மீன லக்னக்காரர்கள், நீங்கள் என்ன ராசின்னு எனக்கு தெரியல, ராசினா டப்பு டப்புன்னு நான் சொல்லிடுவேன், ஆனால் லக்னம்ங்கிறது இந்த லக்னத்துக்கு யார் என்ன ராசியாக இருந்தாலும் நீங்கள் எதிர்கொள்ளக்கூடிய திசை, அந்த திசையினுடைய தன்மைகள் தான் நம்ம போயிட்டுருக்கப்போ, அந்த தன்மைகளுக்கு தக்கவாறு உங்களுடைய பிஸ்னஸ் இருந்ததுன்னா தப்பிச்சுக்கலாம். அந்த ஃபீல்டு வந்து அவுட் ஆஃப் ஃபீல்டாக இருந்துச்சுன்னு வைங்களேன், ஒன்றும் செய்ய முடியாது. உதாரணத்துக்கு மீன லக்னக்காரங்களுக்கு கார்மெண்ட்ஸ் லைன் ஒத்து வராது. பனியன் ஃபேக்ட்ரி, பனியன் கம்பெனி, பனியன் உற்பத்தி செய்கிறது ஏற்றுமதி ஒர்க் அவுட் ஆகாது மீன லக்னத்துக்கு. ஏன்னா அவங்களுக்கு சுக்கரனுக்கும் அவங்களுக்கும் தொடர்பே இல்லை. அதே மாதிரி ஒரு நல்ல ஒரு கேட்ரிங்கு உணவகம் வச்சிருக்கிறாரு அப்படின்னா சுக்கர திசை வேலை செய்யாது, ஆனால் உணவகம் போயிட்டுருக்கும் நல்லா. ஏன்னா அவங்களுடைய லக்னத்துக்கு தகுந்த மாதிரியான ஃபீல்டை அவங்க தேர்ந்தெடுத்துட்டாங்க. அது மாதிரி முதல்ல வந்து இந்த எந்த ஃபீல்டை தேர்ந்தெடுக்கலாம், அது என்னுடைய நிகழ்ச்சியை நான் பேசியிருக்கேன், என்ன என்ன படிக்கலாம் அப்படிங்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியில் பேசியிருக்கேன், எந்தெந்த லக்னக்காரர்கள் எந்தெந்த ஃபீல்டில் போகலான்னு அதெல்லாம் பாருங்கள், உங்களுக்கு பயனுள்ள நிகழ்ச்சியாக இருக்கும். அதை பார்த்துட்டு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறவங்க உங்கள் ஜாதகத்தை ஒரு முறை வந்து நம்ம நேரில் கொண்டு வந்து பாருங்கள். நேரில் வந்து பார்ப்பது மிக மிக நல்லது. பார்க்க முடியாத வெளிநாட்டுக்காரங்க ஃபோனில் பார்ப்பது மிக நல்லது. அதே மாதிரி வந்துட்டு இங்கே உள்நாட்டில் இருக்கக்கூடியவர்கள் எப்படியாவது ஒரு 6 மாதம் ஆனாலும் பரவாயில்ல, நேரில் வந்து ஜாதகம் வந்து பார்த்து பேசிட்டு செய்கிறது மிக மிக நல்லது. ஏன்னா நம்ம நேரடியாக உட்காந்து பேசுகிறதுக்கும் ஃபோனில் பேசுகிறதுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. ஏன்னா பிஸ்னஸ்ங்கிறது தான் உங்கள் லைஃப்பில் மிகப்பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட். பிஸ்னஸ் அமைப்பே இல்லாத மனிதர்கள் தொழில் செய்து எவ்வாறு டெவலப் ஆக முடியும்? அதாவது கர்மாவில் வந்துங்க ஒன்று சேவைன்னு ஒன்று இருக்குது, சேவை கர்மா, அடுத்தவங்களுக்கு சேவை பண்ணிட்டு போகிறது. இப்போ நல்லா ஜோசியம் பார்க்குறேன்னா சேவை, சர்வீஸ் ஓரியன்ட், என்னுடைய கர்மா இப்படியே முடிஞ்சு போயிடும் கடைசி வரைக்கும் தான். இன்னொன்று வந்து உற்பத்தி, மேனுஃபேக்சரிங், அவங்களால தான் உற்பத்தி பண்ணி கொடுக்க முடியும். அந்த அமைப்பு யாருக்கு இருக்கோ அவங்க உற்பத்தி பண்ணாங்கன்னா ஓகே. அடுத்தது மார்க்கெட்டிங், எதையுமே வந்து வாங்கி விற்கக்கூடிய துறை. அதுக்கு அடுத்தது எதுவுமே இல்லாமல் முடியாமல் வேலை பார்க்குறது அடுத்தவங்கள்ட்ட, நான் வந்து வேலை செய்கிறது. அதுக்கடுத்தது 5வதாக பாட்டம் முப்பாட்டம் சொத்து இருக்குது, எனக்கு அதை விற்று சாப்பிட்டா போதும்னு இருக்கக்கூடிய ஒரு ஜாலியான சந்தோஷமான அமைப்பு. இந்த 5 அமைப்புகளில் நீங்கள் எந்த அமைப்பில் இருக்கிறீங்கிறத நம்ம மெயினாக பார்க்கணும் இல்லைங்களா. பார்த்துட்டு நடப்பு திசை எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு நீங்கள் ஆரம்பிக்கக்கூடிய தொழில் உங்கள் ஜாதகப்படி அது வந்து சக்ஸஸ் ஆகுமா இல்லையாங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு, நாங்கள் சொல்லக்கூடிய தொழிலில் உங்களுக்கு விருப்பம் இருக்கா, ஈடுபாடு இருக்கா. ஏன்னா விருப்பம் இல்லாமல் வந்து செய்யக்கூடாது. தெரிந்ததை விட்டவனும் கெட்டான், தெரியாததை தொட்டவனும் கெட்டான்னு சொல்லுவாங்க ஒரு பழமொழி. நமக்கு தெரிஞ்ச விஷயத்தை தாங்க நம்ம தொட முடியும். ஜோசியர் சொல்கிறாருங்கிறதுனால, அப்போ ஜோசியர் சொல்கிறதுனா நான் சொல்கிறத நீங்கள் செய்யாதீங்கன்னு சொல்ல, நான் உங்களுக்கு 25-50 வகையான தொழில்கள் கொடுக்குறேன்ல, அந்த 25 வகையான தொழில் அட்லீஸ்ட் லாஸ்ட்டு ஒரு பிஸ்னஸ்ஸாவது 2 பிஸ்னஸ்ஸாவது நீங்கள் நினச்சது அதில் வரதான் செய்யும். அதில் கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள், அவ்வளோதான். டீப்பாக கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள், நல்ல கடுமையாக உழைங்க. கிரகங்களுடைய சப்போர்ட் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா 100% வந்து உங்களுக்கு வெற்றி நிச்சயம். அதே மாதிரி இந்த மீன லக்னக்காரர்கள் 12 லக்னத்துக்கும் கடைசியான லக்னம், நீங்கள் தூதுவாத்து தெரியாமல் எதுலையாவது போய் ஏமாந்து ஆசை கனவுகளெல்லாம் காட்டி சொல்கிறாங்கன்னு ஏன் போய் மாட்டி சிக்கிறாதீங்க.
கவனமாகவும் தெளிவாகவும் விழிப்புணர்வோடும் இருந்தீங்கன்னா வெற்றி நிச்சயம். அதே மாதிரி நேர்களை இன்னைக்கு நம்ம லக்னத்தை பார்த்தோம், லக்னத்துக்கு என்ன திசை நடந்தால் நல்லதுன்னு பார்த்தோம். இனி எதிர்காலத்தில் வேற ஒரு நல்ல ஒரு சூழலில் உங்களுக்கு மீண்டும் நான் ஒரு நல்ல சஜஷன் கொடுக்க காத்திருக்கேன். நன்றி, வணக்கம்.